அரவாணிக்கு ப்ரொபோஸ் பண்ண பையன் எவ்வளவு ஒரு நல்ல வரன் தெரியுமா? அவனோ அவனோட அப்பா அம்மாவும் அன்னைக்கு வந்து தாராவை பார்த்து சந்தோஷமா எல்லா முடிவும் எடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் என்னையும் அவளையும் கூட்டிட்டு போக விசாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருந்தான். கடைசியில என்னாச்சு? எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவன் கல்யாணமும் நடக்கல, நாங்களும் போக முடியல. அதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கம்யூனிட்டில அது தெரியாம யார் இருக்கா? பேரும் புகழும் வசதியோடவும் இருந்த என் குடும்பம் ஒரே நல்ல சுக்குநூறா போனது அன்னைக்கு தானே. அன்னிலிருந்து அந்த கெட்ட பேரை சுமந்துகிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த மரியாவோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு ஷிப்ல தான் வேலை, அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டா எங்க ஆசை நிறைவேறிடும்னு நினைச்சோம். ஆனா அந்த ஆளுக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல. கள்ள குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு 38 வயசுலயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரீட்டாவோட ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆஃபரோட வந்தாரு, அப்பவும் நினைச்சேன் எங்க ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுன்னு. அந்த ப்ராமிஸ்ல என்னோட மண்ணை மிதிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பட் ஹி வாஸ் எ சீட். போனவன் திரும்ப வரவே இல்ல. அங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னைக்காவது அந்த லேண்ட்ல நான் காலம் மிதிச்சா அவனை கண்டுபிடிச்சு 4 சாத்து சாத்தனும். இப்போ அவ மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். 3 பொண்ணுங்க இருந்தும் நான் சாதிக்க முடியாதத என் பேத்திய வச்சு நான் சாதிக்கணும். இவளை ப்ரப்போஸ் பண்ண வரவங்க யாரா இருந்தாலும் எங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்தாதான் நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம். இது எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அத தெரிஞ்சுக்கிட்டுதான் அவனும் எழுதியிருக்கான், நாங்க இஸ்ரேலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசி முடிவு பண்ணலாம்னு நினைச்சோம். அவன் புத்திசாலிங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். போய் 3-4 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறான். அவன் நல்ல வேலையில இருக்கான். நாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டு ஒரு 5-6 மாசத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் விசா வாங்கிட்டு அவன் வருவான். அப்ப நீங்களும் வந்துருங்க, அங்க வச்சே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஓ சந்தோஷம் சந்தோஷம், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். சந்தோஷத்துல எங்க ரெண்டு பேருக்கும் கோரிய பிச்சுக்கிட்டு வாரத்துல பறந்து போற மாதிரி எல்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். காபிய குடிங்க குடிங்க. அது சரி, ஜெனிக்கு எங்க பையனை பிடிக்குமான்னு தெரியலையே, அவ எதுவும் சொல்லலையே. என்ன சொல்றது, அவளுக்கு பிடிக்குங்க. இல்லனாலும் உங்க பையனோட ஒரு நல்ல பையன் நம்ம கம்யூனிட்டில வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க. அவ இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கிட்டா. அந்த கிழவனும் கிழவியும் ஒரு சாக்குல என்ன போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு. ஏண்டி நீ என்ன மளிகை சாமானா சாக்குல கட்டி தூக்கிட்டு போறதுக்கு? மரியாதையா உன பொண்ணு கேட்டு தானே வந்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு புரிவாதம் பண்ற? ஓ பொண்ணு பார்க்க வராங்களாம். பேரு இஷாக். இஷாக் இல்ல பிசாசு, வேற யாருமே கிடைக்கலையா? ஐ ஹேட் ஹிம். எனக்கு அவனுக்கும் ஏற்கனவே ஆகாது. இல்ல நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கையெழுத்திட்டு இருந்து வந்தான அந்த பையன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய ஆயிட்டானா? சரி எப்படியோ பணக்காரன் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அவன் கட்டிக்க வேற ஆளை பாக்கட்டும். ஓ பாவண்டா சாமி, அந்த பையனுக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சு அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகி உருப்பொண்ணோட கடவுளை வெண்டிக்கிறேன். அந்த பையன் இவளை கட்டிக்கிட்டனா உனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இவ வீட்டுல அந்த கிழவன் ஒத்த இருக்கானே இவளோட தாத்தா. அடுத்தது போய் கணக்கு எழுதி எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கிறாளே அந்த கிழவனோட பேத்தி, அதாவது இந்த வாயாடி. எங்க பேர் கண்ணு இருக்கிறப்ப உனக்கு அருமை தெரியாது. நான் போயிட்டேன்னா உனக்கு பணம் கொடுக்க வேற ஜெனிஃபர் இல்ல. நீ இல்லன்னா நான் சில்லறைக்கு சிங்கி அடிப்பேன்னு நினைக்காத, மோடன இன்டர்நெட்ல கடந்து வாங்கிடுவேன். அவ்வளவு பெரிய வலையில எனக்கு ஒரு மீன் சிக்காத. இருந்தாலும் ஒரு வேலை செய், நாளைக்கே கல்யாணம் நீ வெளிநாடு போயிடுவேன். அப்ப நீ ருபீஸ்ல கடன் தர வேண்டாம், அங்க சில்லறை அமைஞ்சிற டாலர்ஸ் மட்டும் இங்க என் கணக்குக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ணிவிட போதும். நமக்குள்ள தொடர்பு விட்டு போயிடக்கூடாதுல. அந்த பணத்தை வாங்கி தான் இங்க ஃபுல்லா சுண்ணாம்பு அடிக்கணும். இவ குடுக்கற காசுக்கு வெத்தலைக்கு போட கூட சுண்ணாம்பு கிடைக்காது. அதானே எங்க ஊத்திருவியோன்னு பார்த்தா. என் மேல ஊத்தலையா? இதுக்கெல்லாம் நல்ல அனுபவிக்க போறீங்க. அட்லீஸ்ட் குடிச்ச கிளாஸ் கழுவி வச்சு போடி. ஒரு பொண்ணு குடிச்ச கிளாஸ் கழுவி வச்சா மானம் ஒன்னும் போயிடாது. அவன் நம்ம கிட்ட விளையாட்ட பேசிட்டு போனாலும் உள்ள ரொம்ப வருத்தத்துல இருக்கா பாவம். காலையில ரூம் எடுக்கும் போது ரெஜிஸ்டரை உங்க பேர்ல மாத்தி எழுதலான்னு கூட நான் நினைச்சேன். அந்த நேரத்துல அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு, எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க மேடம் மாரியா தேவி தானே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்க முக்கியமா சொல்லிடுங்க, நாம இங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. தேவையில்லாத ஃபோன் கால்ஸும் விசிட்டர்ஸும் எதுவும் வேண்டாம். பூஜா எங்க? பூஜா அம்மா, ஷி இஸ் வெரி நாட்டி. நாம இங்க டூர் ஒண்ணு வரல, அதை மறந்துடாத. என்ன? ஐ அம் சாரி மா. இட்ஸ் ஓகே, கம்.
இந்தமா கொஞ்ச நில்லு. இந்த ஹோட்டல்ல எல்லாம் இப்படி தானா? சாரி, நான் தெரியாம. என்ன தெரியாம? இந்த ஹோட்டல் மேனேஜரை கொஞ்சம் நான் பார்க்கணும். இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு டிசிப்ளின், மேனேஜ் எல்லாம் தெரியுமானு நான் அவர்கிட்ட கேக்குறேன். அவ ஏதோ தெரியாம விளையாடிட்டா, விட்டுருங்க. என்ன இதெல்லாம் அப்படி விட்டுற கூடாது. இப்ப ட்ரெஸ் எடுத்து போட்டா, இப்படி பண்ணா இங்க இருக்கிற பெட்டிக்கும் திங்ஸுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு? காஸ்ட்லியான பல பொருட்கள் உள்ள இருக்குல்ல சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, தெரியாம நடந்துருச்சு. சாரி. சாரி சொன்னா ஆயிடுச்சா? வழக்கமா ரூம் கிளீன் பண்ண வரும்போது சூப்பர்வைசர் இருப்பாங்களே, அவங்க எங்க சார்? அவருக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும். போட்டோம். எனக்கு என்ன? அவங்க கிட்ட சொல்லிதான். அங்கிள், வேலை விடுங்க. அவதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல. டோன்ட் அரஸ்ட் சார். இட்ஸ் ஓகே. உன்னோட பேர் என்ன? ஜெனிஃபர். நைஸ் நேம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே, நீ போமா. தெரியும். உங்க அப்பா கூட பழைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஹிந்தியில பாடின ஆரியதேவி. அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க. அப்புறம் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவங்க எதுக்காக ஹோட்டலுக்கு வந்து தங்குறாங்க தெரியல. நான் எதுவும் கேட்டுக்கல. கேட்கவும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு. பேசி பழகிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ டீசென்ட் இல்ல. புரியுதா? அம்மா, 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 சே, அம்மா எங்க போனாங்க? அம்மா, அந்த ஆர்யா தேவி இங்க வந்திருந்தாங்களா? ஹிந்தி பாட்டுலாம் பாடுவாங்களா? சே, அந்த நேரம் பார்த்து நான் வீட்டுல இல்லாம போயிட்டேனே. அவங்ககிட்ட என்ன பத்தி சொல்லியிருப்பேன்? அம்மா, கதவை தரமா? இந்த வரேண்டா, நான் இந்த சாரியை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? அவங்க கொடுத்தாங்க. அவங்கள பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கூட பந்தா இல்லாதவங்கள 15,000 ரூபாய் பணம் கூட கொடுத்தாங்க. இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்க கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தெரியுமா? அந்த பணம் எங்க? பீரோல வச்சு பூட்டிட்டேன். இங்க பாரு, இதெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்லிடாத. அப்புறம் அங்க கடன் இருக்கு, இங்க கடன் இருக்கு, அங்க செலவு இருக்கு, இங்க செலவு இருக்குன்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கி செலவு பண்ணிடுவான். அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுத்தா ஒரு கீபோர்டு வாங்கிடுவேன். கீபோர்டு வாங்க வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்க வேண்டாம். இந்த வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஜூஸ் அடிச்சு குடிக்க ஒரு மிக்சி இருக்கா? இன்னும் எவ்வளவு குறை இருக்கு? இந்த பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் ஆளுங்கிட்ட கொடுத்தா எல்லா பொருளையும் வீட்டு கொண்டு போட்டுருவாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ மட்டும் சச்சி பையன் அடைச்சிருவான். முதல்ல இருக்கிற கடனை அடைக்க பாக்கலாம். ஃப்ரிட்ஜும் மிக்சியும் மட்டும் போதுமா? ஏசி வேண்டாமா? இன்னும் என்னெல்லாம் வேணும்? வேணா பேங்க்ல லோன் போட்டு உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தட்டுமா? குடும்ப பொறுப்பே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அம்மா. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவங்க கொடுத்த காசு வாங்கிட்டு இழுச்சு நிக்கிறீங்க. போடா இங்க இருந்து. நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஆர்யா தேவி தான் கொடுத்தாங்க. ஆர்யா தேவி? இந்த ஆர்யா தேவி யாருங்கறத நீங்க மறந்திருக்கலாம், நான் இன்னும் மறக்கல. என்னடா ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நான் அதெல்லாம் நம்பறது இல்லப்பா. அவங்க பாவம்டா. பாவம்? என்னடா பீரோல வச்சிருக்கிற பணத்தை தாங்க இப்ப எடுத்துறீங்க இல்லையா? நீங்க நிறைய தானம் தர்மம் எல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய தப்பு பண்றவங்க தான் பாவம் கடிய தானம் பண்ணுவாங்க. தானம் கொடுக்கறதுக்கு நிறைய இடம் எல்லாம் இருக்கு. அநாத ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடலாம், முதியோர் இல்லத்துக்கு துணி வாங்கி தரலாம். அதுக்கப்புறம் நீங்க பண்ண பாவம் தெரியலனா இருக்கிற காசை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் கங்கையில கொண்டு போய் கரைச்சு விட்டுட்டு வாங்க. ரூமுக்குள்ள வந்து தேவையில்லாம பேசுற. யாரியா நீ? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ யாருங்கிறத சொல்லு. இவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாங்களோ அவர் இப்ப உயிரோட இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நீ யாரு? கூஜாவா? தலை இருக்கும் போது எதுக்கு வால் ஆடு? இப்ப உனக்கு என்ன வேணும்? போலீஸ கூப்பிடணுமா? தேவையில்ல, நானே போயிடுவேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு பணக்கட்டை தந்து இந்த ஹோட்டலோட மொட்டை மாடியில இருந்து யாராவது என்ன குதிக்க சொன்னா அதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நிலைமையில தான் நான் இன்னைக்கு இருக்கேங்கிறது உண்மை. ஆனா இந்த பிச்சை காசுக்காக என் மான மரியாதையை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இல்ல. அன்னைக்கு எங்க அப்பா செத்து கிடந்தப்ப அந்த ஊர்லயே எங்க அப்பாவை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வச்சு அவரை இங்க அனுப்பி வச்சதே நீங்க செஞ்ச பெரிய உதவி. உங்க குருவுக்கு நீங்க தந்த குருதட்சணை அதுதான். ஆனா அதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல எங்க கூட ஒட்டி உறவாட நினைக்க வேண்டாம். உங்க மனசுல வேற அபிப்பிராயம் ஏதாவது இருந்தா அதை இதோட மறந்துங்கன்னு சொல்லிட்டு போகதா வந்த. இப்ப நான் யாருன்னு புரியுதுல? Excuse me sir, can you tell me the way to Ernakulam? முதல்ல go straight, அப்புறம் right, bus stop coming. Yeah. Ernakulam bus come stopping. Okay. Going. ஐயோ, டேய், சச்சி வந்துட்டு இருக்கா. ஐயோ, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டோம் தெரிஞ்சா நம்மள உரிச்சிருவாங்க. அவருங்க அவருங்க
இது வேற என்ன எல்லா பெருசும் சேர்ந்து ஃபுட்பால் டீம் ஆரம்பிச்சிட்டீங்களா? யூனிஃபார்ம்லாம் புதுசா இருக்கு. யாரு கோல் கீப்பரு? அது வந்து அதை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க கோல் கீப்பர். அப்ப நான் பிடிக்கட்டுமா? உண்மையை சொல்லுங்க, என்ன கூத்தியது? ரவீந்திரன் சார் பையனை நான் ஃபுட்பால் ஆட வைக்கிறேன்னு சொல்லி யாருக்கிட்டையாவது அட்வான்ஸா வாங்கி அதையும் குடிச்சு தீர்த்துட்டீங்களா? இல்லடா, வழியே வந்து அன்பா கொடுக்கும் போது வேணும்னு சொல்ல முடியுமா? பாட்டு பாடுற ஆர்யா தேவியும் அவ பொண்ணும் வந்திருந்தாங்க. அவங்க தான் ஒரு காலத்துல எல்லாரும் ரூட் விட்டுருக்காங்களோ. டேய், அவங்களை பத்தி எல்லாம் தப்பா பேசாத. உண்மையை சொன்னா ஏன் கோவம் வருது? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நாலு உருப்படியான விஷயங்களை சொல்லுங்களேன். அந்த அம்மா உங்க அப்பாவோட பாட்டு பாடிதான் பேரும் புகழும் பெற்றாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுக்கு பலனை எதிர்பார்த்து அவகிட்ட போய் யாராவது நின்னா அவ என்ன பண்ணுவா? உங்க அப்பாவோட திறமை சங்கீதம் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா சில நேரத்துல அவன் ரொம்ப ரொம்ப மோசம். சேர்றவன் மகானாவா இருக்க போறான்? தம்பி, உங்க அப்பாவோட சங்கீதத்துக்கு தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதுவும் சினிமால புகழ் சேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும்தான். பணம் பேர் புகழ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை தோல்ல வச்சு கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க. உங்க அப்பாவோட கெட்ட குணங்கள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கு. உங்க அப்பா மூலமா சங்கீதத்தால உனக்கு கிடைச்சது இருக்கு, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே இல்லை. ஒரு கலைஞனான உங்க அப்பா மாதிரியே நீயும் அழிஞ்சு போயிடுவேன்னு நீ நினைக்கிற நினைப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. அது சரி, இப்படியே கிராம போனை சுத்தி விட்டு உக்காந்த வாக்குல இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அதை பத்தி தெரிய சான்ஸே கிடையாது. ராத்திரினும் பகலும் பார்க்காம ஓடி ஆடி வேலை செஞ்சு இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்துற எனக்கு தான் அந்த கஷ்டமும் வலியும் தெரியும். பெருசா பேச வந்துட்டார், சங்கீதத்தை மறக்க கூடாதான். இவனுக்கு சங்கீதம் தெரியுதா இல்லையோ சுத்தமா இங்கிதமே தெரியல. இதை முதல்ல கேட்டுங்க. ஏய் வேணா, இதை எடுக்காத. இதை வச்சு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. இருங்க, எங்க போறீங்க? எங்க கேப்ல எஸ்கேப் பாருங்க. இருங்க, என்னால ஓடலாம் முடியாது, எனக்கு இது வேணும். மேனேஜரை கூட்டிட்டு போயிருக்கலாம், அவரை வேற அனுப்பிட்டேன். நீ அந்த பொண்ணுதான் இங்க வரலமா? தெரியாத இடத்துக்கு வழக்கமில்லாத ஆளுங்களை பார்க்க போறேன். இங்க வந்து உங்க டென்ஷன் கொஞ்சம் கூட குறையலையா? நாம இப்ப அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கோம். குட் ஈவினிங் மேடம். வா வா, டியூட்டி முடிஞ்சிருச்சா? இந்த ட்ரெஸ்ல யூ லுக் மோர் கியூட். யூனிஃபார்ம்லயும் கியூட் தான். ஜூஸ் குடிக்கிறியா? ஐயோ வேண்டாங்க, கெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ட்ரீட்டும் வாங்க கூடாதுங்கறதா ரூல். இப்பதான் நீ டியூட்டில இல்லல்ல. பரவாயில்ல, வேண்டாம். ஓகே, நம்ம வெளிய போய் சாப்பிடலாம். சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும். நீங்க எங்க போகணும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஷாப்பிங் போலான்னு பாக்குறேன். போகும்போது என்னோட ஃப்ரெண்டையும் பாக்கணும். இங்க வந்து சண்டை போட்டு போனால அவனுக்கும் எனக்கும் சின்ன கடன் இருக்கு. என்னது? ஏண்டி அவளை குழப்பற? நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் சும்மா தம்மா சொன்னேன், நான் போகாம இங்க இருக்க முடியாது. எங்க போனா உன்னோட ஹீரோவை பார்க்க முடியும்? உனக்கு தெரியாம இருக்காதே. அந்த ஆள் கடல்ல முங்கினா கப்பல்ல தான் பொங்குவான். பாக்கலாம். செல்ல பிள்ளைகளாம் பணம் கொடுங்க. இப்படி கொடு. தேங்க்யூ தேங்க்யூ. அடிக்கடி வந்துட்டு போங்க. இன்னைக்கு வசூல் களைக்கட்டுது. பூஜை வேளையில கரடி வருதே. எதுக்காக இவ என்ன தேடுறா? கூட இன்னொரு தீவிர கூட்டு வந்திருக்கா? பயத்துல மட்டும் எடுக்காம போங்க. மேல போகாதீங்க, சொன்ன கேளு. கதவை தர. காது கிழிஞ்சிரு போல இருக்க. யாராவது வெளியே இழுத்து விடுங்கப்பா, மூச்சு முட்டுது. எல்லாரும் லிப்ட்லயே வந்தா எப்படி போறதுக்கு வழி வேண்டாம். நகருங்க. இந்த லிப்ட்ல டோரை காணோம். இருக்கிறதே இதான் மேல் மாடி. ஆ
வரா வரா வரட்டும் இப்படி வா என்ன தெரியலையா இரு இரு யாரு அடிச்சது யாருன்னு தெரியாம போயிருந்தாலும் உனக்கு இந்த அடி தேவைதான்டா வந்து கொட்டின போகுது இருக்கிற வழியில நான் வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டேன் என் கையற்ற தூரத்துல நிக்காம எங்கேயாவது தள்ளி போய் உட்காருங்க யூடிசிங் கேஸ்ல உன்ன தூக்கி உள்ள போடலன்னு சந்தோஷம் ரேக் பண்ணது பொண்ணுங்களா இருந்தா தானே பிரச்சனை ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையில சேர்ந்தா இப்ப அதுவும் உன்னால இல்லாம போயிடுச்சு என் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே ஜென்னின்னு கூப்பிட்டு இருந்தா ஜென்னி வர அளவுக்கு அடிச்சிட்டாங்களே நான் பண்ணின்னு கூப்பிட்டு இருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும் டை கோட் எல்லாம் போட்டிருப்பேன் பெரிய வேலையில இருப்பேன் சொன்ன ரொம்ப டைட்டா இருக்குன்னு டைய பின்னாடி கட்டி வச்சிருந்தேன் பாக்கல இப்ப அங்க என்ன எழுதிட்டு இருக்க கணக்கு டாக்டர் ஃபீஸ் ஸ்டிச் போட்டது பின்ன அங்க இருந்து இங்க வரைக்கும் ஆட்டோல வந்தது மொத்தம் 310 ரூபாய் எனக்கு கொஞ்சம் மான மரியாதை இருக்கிறதுனாலதான் இந்த நிலைமையில இருந்தோ 100 ரூபாய் கட்டணும் கூட பாக்காம அத கொடுத்தவங்க முகத்திலே விசிறி அடிச்சுட்டு வந்திருக்கேன் அத பத்தி பேசுறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்தா அது இல்லாம அவன் கட்டழக பார்த்து மயங்கி ஒண்ணு அவன் பின்னாடி வரல அப்புறம் நீ தூக்கி எறிஞ்ச நோட்டுகளுக்கு நடுவுல 5 காந்தி நோட்டு கம்மியா இருந்துச்சான் ஒதுக்கிட்ட போல இருக்கு திருடா இங்க தான் ஸ்டாப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஹோட்டல் கிட்ட போனதுதான் ஞாபகம் வந்தது அதான் ஹோட்டலையே திரும்பி வந்துட்டேன் வணக்கம் சீட்டு பாப்பா நேத்து இங்க வந்துட்டு போனப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க எங்கது நான் அதை பார்க்கலாமா அவ்வளவுதானே இரு இத விட இன்னும் நிறைய வச்சிருந்தேன் கேட்டுட்டு தரேன்னு வாங்கிட்டு போனவங்க எல்லாரும் தொலைச்சிட்டாங்க என் கணக்குல ஒரு 500 ரூபாய் எழுதிக்க அது அந்த பொண்ணு முகத்துல விட்டு எரிஞ்சிரு நமக்கு எதுக்கு இன்னொருத்தரோட காசு அசிங்கம் இல்ல நமக்கு மானம் தானே பெருசு கௌரவம் இருக்கா கௌரவம் ஏன் இப்படி மானத்தை ஏன வர்றீங்க சத்தியமானா தெரிஞ்ச செயலிக்கு அதாங்க சிவாஜி நடிச்ச பழைய படம் கௌரவம் இல்லையா ஓ அது இல்லாதவங்க இங்க வரதுனால அத மட்டும் நான் இங்க வைக்கிறது இல்ல பாய் இந்த கௌரவம் கிடைக்கணும்னா 500 ரூபாய் கொடுக்கணும்ல ஒரு 500 ரூபாய் கொடுங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்ற சின்ன பையனாச்சே நான் பார்க்க மாட்டேன் பலாருன்னு உன் கண்ணத்துல ஒண்ணு வைப்பேன் 500 ரூபாய் என்கிட்ட இருந்தா நான் ஏன்டா இங்க இருக்கேன் வெறும் பாட்டு மட்டும்தான் இருக்கு தேடி பாருங்க நீ ஒரு வேலை செய் மெதுவா சொல்லுங்க நீ ஒரு வேலை பண்ணு கத்தாம சொல்லுங்க அந்த 500 ரூபாய்க்கு ரெண்டு பெட் எடுத்து கொடுத்துரு பெட் கொடுத்த பேட நினைச்சிர மாட்டாங்களா இல்லனா வேற ஒரு வேலை பண்ணு என்ன என்ன அடமானம் வெச்சு கிடைக்கிற கச கொடுத்து அனுப்பு ஏதோ 5-10 தேவைன்னு அப்படி செய்யலாம் எனக்கு 500 ரூபாய் வேணும் ஏய் இது ரொம்ப ஓவர்டா அந்த பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திராத கௌரவம் முதல்ல இங்க இருந்ததா இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வித்த மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னா அதை நேரடியா சொல்லி இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேச வேணாம் பொடி வச்சு பேசல நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு இந்த மாதிரி மறைமுகமா எல்லாம் பேச தெரியும் அந்த இருந்தா பேசி கட்டணுமா ஏதோ என்ன நடுவுல நிக்க வச்சுட்டு ஆளாளுக்கு கௌரவம் கௌரவம்னு ஏல வர்றீங்க 500 ரூபாய்க்கு மூட்டையாவது தூக்கிட்டு தந்துருவேன் மூட்டை தூக்கியாவது 500 ரூபாய் தந்துருவேன் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டி ராட்சசி அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போங்க